ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இது வாய்ஸ் ஓவர் சைனிங். இது பிக் பாஸ் சீசன் 5 தமிழ் 100வது நாள் 101வது எபிசோட் செகண்ட் பார்ட் பார்க்குறோம். ஆக்சுவலி மொதல் பார்ட்லேயே ஒன்றும் கிடையாது. அது இந்த என்னது ஒய்ஃப் ஸ்வைப்பிங் அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு கதையை வச்சு ஓட்டிகிட்டு இருந்தேன். அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன் ஏதோ கதையை வச்சு ஓட்டிருந்தேன். செகண்ட் பார்ட்டில் என்ன கதைன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலி. ஆனால் தடுப்பூசி ரொம்ப முக்கியமான விஷயம். அது முன்னாடி இருக்கிற விஷயத்து ஓகே. செகண்ட் பார்ட்டில் வந்து பாவனிக்கு யாருமே கிஃப்ட் கொடுக்கல. ஃபீல் பண்ணியிருந்தான் தம்பி வேற, கவின் வேற ஃபீல் பண்ணியிருந்தான். அதாவது மட்டும் தான் ஃபீல் பண்ணியிருந்தானா? இல்லை, எல்லாருமே ஃபீல் பண்ணியிருந்தோம். அதில் என்னன்னா எங்கள் இயக்கத்து சார்பாக ஓகே ஓகே இயக்கத்து சார்பாக சொல்லுங்க வாங்க. வருத்தங்கள், அதாவது வருத்தங்கள் சோகங்கள் மக்களே, அது மாதிரி தான் அது. ஏன்னா அன்சீன்ல கூட காமிக்கலையா ராஜு வந்து வச்சிருந்திருப்பாரு, அமீர் வச்சிருந்திருப்பாரு சரிங்களா. எடுத்துன்னு போய் எனக்கு ஒரு பர்சன் நான் அவர்கிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு வயிறு கெடுக்க நாங்கள் கொடுத்தாங்கல்ல, எத்தனை பேர் திருப்பி உள்ள வச்சிருந்திருப்பாரு. ஆக்சுவலி ரொம்ப பேட் இன்னும் ரிலேஷன்ஷிப் இன்னும் நம்ம ஒருத்தவங்க மேலே அன்பு செலுத்துறோம்னு வச்சுக்காங்களேன். பட் நம்ம அவங்களுக்கு நாம இம்பார்ட்டன்ட் ஆனால் வேற யாராவது மை லவ்வாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அது ட்ராவல் ஆகி போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன சார் செய்யணும்? ஒன்றுமே செய்யக்கூடாது சொல்லுங்க. ஒண்ணுமே செய்யக்கூடாது, அமைதியா இருந்தா போதும். அடிபட்டு திருந்தி வருவாங்க. அடிபட்டு திருந்தி சொல்லக்கூடாது. எடுத்ததுமே எடுக்கீங்க ஏற்கனவே ஆக்சிடென்ட் ஆனது எனக்கு உறுத்தல். இது வேற எங்கேயா சொல்லி வச்சேன் நேரம் அவரை மயில ஒண்ணு வேற அவ்வளவு வேற ஏத்து விட்டுனால அதுல எப்படி மாத்திர சொல்லு. யாழினி சொன்ன மாதிரி தான் அவங்களே உணர்ந்து திரும்பி வந்துடுவாங்க. நீங்கள் என்ன செய்வீங்க சார்? ஸோ அந்த மாதிரி லவ் பண்ணுற ரிலேஷன்ஷிப்பில் இருக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களை என்ன சார் செய்யறது? ஒன்றும் இல்லை மேடம், அமைதியாக இருந்தாலே போதும் மேடம். யார் அமைதியாக இருக்கும்? யாராக இருந்தாலும் அமைதியாக இருந்தால் போதும். ஓகே, நீங்கள் ரொம்ப அந்த இன்புட் கொடுக்குற விஷயத்தை மட்டும் குறைச்சினா போதும். ஓகே ஓகே. நீங்கள் ஏன் இன்புட் நிறைய கொடுப்பீங்க? பிடிக்குன்றதா நீங்கள் நிறைய இன்புட் கொடுப்பீங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க இன்னொருத்தும் கொடுப்பாங்க, அவங்க இன்னொருத்தும் கொடுப்பாங்க. அது இது வந்து இந்த இதுவே இந்த உணவு சைக்கிள் மாதிரி மேடம், இந்த ரிலேஷன்ஷிப் சைக்கிள். இப்போ பாருங்கள், வயிறு கடுங்கன்னு இவங்களுக்கு கொடுத்தாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன். இல்லை சார், நான் உதாரணத்துக்கு வேறு ஒன்று இருங்க, நான் இதை சொல்லி முடிச்சேன். அப்புறம் நீங்கள் உங்கள் உதாரணத்துக்கு சொல்லுங்கள். வயிறு கடுங்கன்னு இங்கே கொடுத்தாங்க, அவர் பேஸ்லெட்டை யார்கிட்ட கொடுத்தாரு? அது ஒரு 2.5 சவரனுக்கு மேலே தேரும் பொழுது கதை அந்த பக்கம் போயிடுச்சு. ஸோ அதுதான் நான் இங்கே சொல்ல வந்தேன். அதனால் நீங்கள் என்ன சொல்கிறது, வயிறக்கடன் கொடுக்குறது மாதிரி வெறும் அந்த லாக்டோகிங் சாக்லேட் மாதிரி கொடுத்தா போதும், இல்லை கொடுக்காம கூட இருந்துருங்க அப்படின்னு. சரி சரி சரி, நீங்கள் சொல்லுங்கள். இல்லை சரி, இப்போ இல்லை அதுதான் நீங்கள் இல்லை, நீங்கள் இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இப்படி ஒரு விஷயம் இருக்குது உணவு செங்கல் மாதிரி ஒரு சர்க்கிள்னு சொன்னாலும் மேடம் அது நீங்கள் சொல்லுங்கன்ற. நீங்கள் என்ன செய்யணும் சார்? இப்போ நமக்கு வந்து நம்ம ஒரு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நமக்கு ஊட்டாமல் இன்னொருத்தவங்களுக்கு ஊட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கு சோறு போடாமல் இருந்தோம். அவங்களுக்கு நம்ம சோறு போடாமல் இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு உணர்ந்துக்குவாங்க. அதாவது ஊட்டினவங்களுக்கும் சோறு போடக்கூடாது, வாங்கிக்கிட்டாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கும் போடவே கூடாது. ரெண்டு தடவை அந்த மாதிரி காய விட்டோம் அப்படின்னா அவங்களே இவங்களுக்கு ஞாபகப்படுத்திடுவாங்க, ஊட்டலையா அப்படின்ட்டுருவாங்க. இவங்களும் கரெக்டாக நமக்கு ஊட்டிடுவாங்க. ஸோ நீங்கள் என்ன மாதிரி நீங்கள் இப்போ சொன்னீங்க பார்த்தீங்களா, அப்படியே உணர்த்தல்து அப்படின்னு அதை இந்த மாதிரி நம்ம கண்டிப்பாக உணர்த்தலாம், மாத்தி அதை நம்ம கரெக்டா கொண்டு வந்து சூவரோட சூவரோட சூவரோ. சோ நம்ம போன எபிசோட்ல வந்து எல்லாரும் பிக் பாஸ் ஆர்ந்ததுல பார்த்தோம். அதுல வந்து அமீர் பிக் பாஸ் ஆர்ந்த ஒரு தருணம். ஆக்சுவலாக அது வந்து பெருசாக பயன்படுத்திக்காதவங்க அப்படின்னா கொஞ்சம் கண்டென்ட் கொடுக்கல அப்படின்னா பாவனி தான். அதனால தான் பிக் பாஸ் கிஃப்ட் பிடிங்கி வச்சிருப்பாரு நினைக்கிறேன். ரொம்ப இந்த மாதிரி இல்லை, அவங்களுக்கு பிக் பாஸ் கொடுத்தாலும் அவங்க வந்து என்னது அவங்க அப்படி கிடையாது. நீங்க என்ன வேற ரியாக்ஷன் இங்க குடுக்குறீங்க? இல்ல சொல்றேன், பிக் பாஸே கொடுத்தா கூட ஒண்ணும் அங்க வந்து விலைக்கு ஆகல அப்படின்றதா. அமீர் வந்து ஆக்சுவலா பிக் பாஸ் ஆனா பட் அந்த டிரஸ்ல சுத்துவாங்க பார்த்தா அவங்க சட்டை போட்டு வந்தாங்க மேடம். அவங்க அவங்க சட்டை போட்டு வந்தாங்க நல்ல. அதாவது உன்னிப்பா என்ன அமீர் சொன்னாரு என்ன ராஜு சொன்னாருன்னு எழுதி வைக்கல. போன எபிசோட்லேயே தலைப்பில் வந்து ராஜு வந்து பிரியங்காவை கலாச்ச விஷயமா இருக்கட்டும், இவர் கடிச்சதா இருக்கட்டும், அதெல்லாம் வச்சிருக்கோம் தலைப்பில். உள்ள அதை பேசவே இல்லை, ராஜு கலாய்த்தார் அப்படின்ட்டு இங்கே வந்தாச்சு. இந்த எபிசோட்லயே சொல்லுவாங்கன்னா சட்டை போட்டிருக்காங்க, பனியன் மாத்தி மாத்தி இருக்காங்க, அதேதான் இந்த மாதிரி இந்த மாதிரி பேச எப்படி வந்து நிகழ்ச்சி என்ன என்ன பண்றது இதுக்கு மேல. அவங்க அந்த ட்ரெஸ்ல இருப்பாங்க பார்த்தா அப்புறம் இந்த ட்ரெஸ்ல வந்தாங்க. எந்த ட்ரெஸ்ல இருப்பாங்க நீங்க நினைச்சீங்க? சோ எந்த ட்ரெஸ்ல இருப்பாங்க நீங்க நினைச்சீங்க? இந்த லேங்கா எனக்கு ஒண்ணுமே புரியல.
லேங்கா அதாவது சுத்திலையா மேடம், அதுதான் என்ன குப்பாஞ்சட்டி கிடையாது, ஒரு கடை ஒன்று இருக்குமா, அதில் கூட நம்ம வந்து இந்த இது பேல்பூரியில் சார், வாட் இஸ் தட் கடை? குப்பாஞ்சட்டிலாம் கிடையாது, வாட் இஸ் தட் கடை? கச்சோரி சாப்பிடுவோம், சாப்பிடுவோம், அதெல்லாம் தெரியும். ஏதோ ஒரு கடை அது கொஞ்சம் ஃபேமஸாக இருந்தாங்க, எல்லாம் வாசலே வந்து நல்லா அள்ளி அள்ளி தின்னு போதுங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா அதாவது ரிலாக்ஸ் ஆகிறது. அங்கே நீங்கள் நிச்சயமாக அந்த இடத்துல வந்து ஒரு நீங்கள் நின்று ஒரு கச்சோரி சாப்பிடலாம், இட்ஸ் ஃபண்டாஸ்டிக் ஷாப். இன்னும் ஏதோ தேவையில் தான் வரும், காரா பூந்தி வாயில வாந்தி அப்படின்ற மாதிரி வரும். ஆக்சுவலி ப்ளீஸ் காரா பூந்தி வாயில வாந்தி, ஐயோ கடவுளே, கா காக்கடா கொலையில் சம்மந்தப்பட்டவங்க இவங்க அப்படின்ட்டு போலீஸ் விசாரிக்கிறது கூப்பிட்ருக்கோம். இவங்க அது மாதிரி தான் ஸ்லீவ் வேறு இந்த மாதிரி படங்கள்லாம் அவங்க அந்த மாதிரி தான் ட்ரெஸ் போட்டுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஒயிட் ட்ரெஸ் தான் போட்டுப்பாங்க ஷரன் ஸ்டோன். ஆக்சுவலி அது ஒரு விசாரணை ஒன்று வரும், போலீஸ் ஸ்டேஷன் இவங்க போய் உட்காந்துருப்பாங்க, விசாரணை அதிகாரிகள் எதிர்க்க வந்து மைக்கேல் டக்ளஸ் எல்லாம் உட்காந்துருப்பாங்க, கேள்விகள் கேட்பாங்க. இது இந்த ஜுராசிக் பார்க்கில் ஒரு தடியம் ஒருத்தன் ஓடி போய் மருந்து எடுத்துன்னு போயிட்டு தப்பிக்கிறதுக்கு போய் ஒருத்தன் ஒரு ஒரு டைனோசர் வேன்னு குடிச்சு கடிச்சு சாப்பிடணுமா, அவன் தான் அதில் மாட்டோன்னு வச்சுக்காங்களேன், அதில் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக இருப்பான். சரி, கேட்குறப்ப என்னன்னா கபால் இது என்ன பண்ணுவோம், தடிப்பு மேலே பேசிட்டு டக்குன்னு கால் மேலே கால் போட்டு உட்காரும், அப்படியே அதுக்கப்புறம் வேர்த்து போயிடும் எதிர்க்க விசாரணை அதிகாரிகளாம், ஏன் வேர்த்து போகணும்னு படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்காங்களா, அதுதான் ஏன் கால் மேல கால் போடுறது, ஏன் சார் வேர்த்து போகணும்னு அது படம் பார்த்தா தெரியும். டிப்பு இது சும்மா அந்த மாதிரி படங்களுடைய டிப்பு அந்த ரைட் ஓகே. அந்த ட்ரெஸ்ல சுத்திட்டு இருந்தாங்க, ஆமாம் ஒயிட் சட்டை போட்டு நான் சுற்றிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி அந்த கருப்பு பில்டி இவர் போட்டு இந்த அன்சீனில் கூட போட்டு ஆடினார் பார்த்தீங்களா ராஜு, ஜிஞ்சக் ஜிஞ்சக் நாடுவார் அந்த கருப்பு அந்த பில்டு தான் அதை போட்டு சுற்றுவாங்க. சிறப்பு ஓகே, சொல்லுங்க போதுங்களா, போகலாங்களா? இப்போ அமீர் வந்து பிக் பாஸ் ஆயிடுவார். அமீர் வந்து என்ன, ஆனால் உளுந்தூர்பேட்டை அதாவது திண்டுக்கல் பிரியாணி உளுந்தூர்பேட்டை நாய்க்கு தான் கிடைக்கும்னா வைரக்கல் வந்து எங்கே வேணாலும் கிடைக்கும் அப்படின்றது எனக்கு ஒரு உதாரணம் மேடம், அதுதான் நான் சொல்லுவேன். நீங்கள் ஏன் சார் புலம்புறீங்க? கண்ணே கண்ணே காதல் செய்தாய், காதல் என்னும் பூவை நெய்தாய், நண்பன் அந்த பூவை கொய்தாள், ஓ நெஞ்சே நெஞ்சே நீ என் செய்வாய் 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 செய்வாய். ஸோ அமீர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துருவார் இல்லையா, இதே தான் நான் அப்புறம் ஒரு மூணு தடவை சொல்லிட்டேன். அவர் வந்து என்ன சொல்வார் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஏன் அடுத்த இப்போ இந்த அஞ்சு பேர் இருக்கோம் இல்லையா, அஞ்சு பேரில் வந்து எப்படி டாப் டென்ல ஆர் டாப் ஃபைவ்ல எப்படி வந்தோம், நம்ம ஃபைனலிஸ்டாக இருக்கிறதுக்கு தகுதி தான் அப்படிங்கிற மாதிரி மற்ற நாலு பேரை பற்றி நீங்கள் பேசுங்க. ஆக்சுவலி வந்து நெருப்புக்காக தான் அதை வளவரிச்சதுன்னு வச்சுக்காங்கண்ணா, கொஞ்சம் இதுக்கப்புறமும் சண்டை போட முடியாது அப்படின்றதுனால கொஞ்சம் பாஷுவலா பேஷுவலா வாட் இஸ் தட் கேஷுவலா கேஷுவலா பாஷா அதை அப்படியே பேசி நவுத்தின் போவாங்க, பாலிஷா பேசி பாலிஷா பாலிஷா தட்ஸ் குட் திங் பாலிஷா பேசி நடத்திடுவாங்க அதேதான். சோ அதுல கேக்கும்போது எல்லாரும் சொல்வாங்க ராஜு வந்து ஃபர்ஸ்ட் இவங்க பாராட்டுவாங்க பிரியங்கா, அதாவது ராஜுவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இப்ப எல்லாருமே சொல்றாங்கல்ல மிக்சர் சாப்பிடறாங்க மிக்சர் சாப்பிடறாருன்னு, அதை பிரியங்கா கரெக்டா சொல்லுவாங்க, இந்த வீட்டுல இந்த மாதிரியான ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு என்விரான்மெண்ட்ல நம்ம ரிவ்யூ மாதிரிங்க பெருமையா சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி எந்தெந்த சிச்சுவேஷன் எல்லாம் அவர் வந்து சிரிப்பு மூட்டுவாரு அப்படிங்கிற ஒரு ஒரு தனித்துவமும் அவர்கிட்ட இருக்கு, அதனாலதான் வந்து ராஜுவால வந்து இப்படி சர்வை பண்ண முடிஞ்சது அப்படிங்கறதா இருக்கட்டும். நிருப பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அவன் வந்து எந்த இடத்துல இதை பண்ணுவான் அப்படின்னு நம்ம நினைப்போம், ஆனா அந்த இடத்துல அதை பண்ண மாட்டான், இந்த இடத்துல வேற ஒண்ணு பண்ணுவான் அப்படின்றப்ப ஓகே அவன் வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கலா மாத்தி விளையாடுவான். நம்ம வந்து அவன் ஒரு ஒரு தடவை இந்த எபிசோட்ல ஸ்ட்ராட்டஜிக்கலா இல்லங்க, அவர் சுயநலத்துக்காக விளையாடுறது ஸ்ட்ராட்டஜி கிடையாது, சுயநலமா சொல்லிக்கலாம் அகங்காரம் இருக்கும் இவர்கிட்ட கூட பாலாஜி கிட்ட கூட, அந்த அகங்காரம் கூட இவர்கிட்ட இல்ல, டமால்னு காலில் விழுந்துறாரு, பாலாஜி எல்லாம் வேற லெவல்ல எல்லாரையும் கரெக்ட் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட எல்லாம் இவரை கம்பேர் பண்ணவே முடியாது. ஸோ
அந்த ஒரு யாஷினா ஃப்ரெண்ட்ஸ் லைக் தட் ஒன்லி யூ நோ அப்படிதான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அப்படிதான் இருப்பாங்க. ஸோ அவங்க முடிச்சதுக்கப்புறம் பாவனியை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லுவாங்க எல்லாருமே வந்து இந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு ஒரு கேள்வி வரும்பொழுது நான் வந்து இந்த வீட்டுக்கு விளையாட வந்தேன் ஜெயிக்கிறதுக்காகலாம் வரல. அவங்க கரெக்டாக அதே விஷயத்த பாவனியும் சொல்லுவாங்க அதே தான் சொல்லுவாங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காகலாம் வரல ஆனால் நான் வந்து விளையாடணும் ஒரு வெளியில் இருக்கிற ஒரு ஒரு இதுக்கு ப்ரெஷர் மாதிரி தான் இங்கேயும் எனக்கு இருக்குது பட் நான் வந்து இங்கே வந்து ஒரு ஒரு 100 நாள் விளையாடுறதுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக அவள் செஞ்சுக்கிட்டு இருந்தா அதனாலேயே வந்து அவளுக்கு அவளை வந்து மக்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அமீரை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு வைல்ட் கார்டு கண்டஸ்டண்ட்டுக்கு கண்டிப்பாக எல்லாமே தெரிஞ்சு வந்துருப்பாங்க. உண்மையிலே அந்த விஷயத்தில் அமீருக்கும் சஞ்சீவியும் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சீவ் கூட வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் தெரிஞ்சுதான் வந்தேன் அப்படிங்கும்பொழுது அவர் வந்து நட்பு வச்சுக்கிட்டது வந்து ராஜு கிட்ட பட் நிறையா வந்து அவருக்கு பிடிக்காம அவர் வந்து மைனஸ் சொன்ன ஒரு ஆளும் பார்த்தீங்க அப்படின்னா ராஜு தான். சரிங்களா, அந்த ஒரு விஷயத்த வந்து சஞ்சீவை ஒத்துக்கிட்டார். வெளியில் வந்து பார்த்துட்டு தான் வந்து நான் வீட்டுக்குள்ளார நட்பை வந்து உருவாக்கிக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டப்ப ஆமான்னு சொல்லுவார். பட் அமீர் அப்படி இல்லை, அவர் வந்து பாவனிக்கு வந்து வெளியில் இருக்கிற கிரேஸ் அவருக்கு நல்லா தெரியும், இல்லாமலாம் இல்லை. பட் அதையும் மீறி இந்த ட்ராக்ல போனால் எப்படி அது வெளியில் வந்து எடுத்துக்கொள்ளப்படும் அப்படிங்கிறது அமீருக்கு தெரியாது. ஆனாலும் கூட அவர் அந்த விஷயத்தை தான் செஞ்சார்னு வச்சுக்கோங்களேன். அதை தான் பிரியங்கா வந்து அழகாக சொல்லுவாங்க. அதாவது 50 டேஸில் வந்த ஒரு வைல்ட் கார்டு கண்டஸ்டண்ட்டால் உள்ள இருக்கிறத தெரிஞ்சு நான் விளையாடுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. என் ஸ்டைலில் நான் வந்து அந்த இடத்த பிடிப்பேன்டா அப்படின்னு சொல்லி அவன் வந்து நின்று அதை வந்து இந்த இடத்த அவனுக்காக தகுதியாக்கிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்கா இவங்க எல்லாருமே இருக்கிறதுக்கு காரணம் வந்து பிரியங்கா மாதிரியான ஒரு ஆள் தான், அதனால ஒர்க் ஃபார் பிரியங்கா அப்படின்னு கத்துவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதன் பிறகு ராஜு ராஜு சொல்வார் எல்லாருமே இருக்கிறதுக்காரணம் மக்களுக்கு வந்து நம்மளை பிடிச்சதுனால தான், மக்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்காது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் நம்மளை நாமினேட்டே பண்ணலை அப்படிங்கிறதுலாம், பட் மக்களுக்கு நம்மளை பிடிச்சதுனால மட்டும்தான் நம்ம வந்து இங்கே இருக்கோம், அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரியான விஷயத்த ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடுவாரு. நிருப்பை பொறுத்த வரைக்கும் அவரும் வந்து ராஜு என்ன சொல்வார் அப்படின்னா அவரு நம்ம ஃப்ரெண்டு கூடவே நம்ம ஃப்ரெண்ட் லிஸ்டே ஒருத்தன் இருப்பான், என்ன சண்டை போடு என்ன பண்ணு கண்டுக்கவே மாட்டான். ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா அவன் சொல்ற ஒரு பாயிண்ட் வந்து ஆமா இல்லடா இவன் சொல் கரெக்டா சொல்றான்ல அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து ஒரு பாயிண்ட்டை சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பேச வேண்டிய இடத்துல பேசிட்டு தட்டி கொடுக்க வேண்டிய இடத்துல அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்த பண்ணுவான். நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிளே அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ராஜு கிட்ட வந்து சொல்லுவார். அதே மாதிரி வந்து இவங்களை பிரியங்காவை பிரியங்காவை பொறுத்த வரைக்கும் வந்து என்னதான் இங்கே பேசி இரிட்டேட் எல்லாம் பண்ணாலும் கூட நமக்கு அது இரிட்டேட் ஆனாலும் கூட வெளியில் இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி ராஜும் சொல்லுவார் சத்தமாக சிரிக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம், அது வந்து எனக்கு உண்மையிலே ஒரு 2-3 பேர்கிட்ட நான் அதை பார்த்துருக்கேன், பேர் சொல்ல முடியல, லைஃப்ல அந்த மாதிரியான ஒரு விஷயத்த நான் வந்து பார்த்துருக்கேன். ஜாக்கியா இருக்கட்டும் சத்தமா வாய் விட்டு சிரிப்பாங்க, அந்த இடம் என்ன இப்ப ஐ டோன்ட் கேர் அபௌட் எனிஒன் அப்படின்னு அதை வந்து யானி அப்படியே செய்வா. ஒரு கட்டத்துல அவளோட நாங்க வந்து அந்த ஒரு ரீசன் வச்சுக்கோங்களேன், அவ்வளோ இயல்பாக இருக்க முடியாது என்னால், நான் ரொம்ப யோசிப்பேன் ரொம்ப அந்த மாதிரி இருக்கிறவங்களும் ரொம்ப பிடிக்கும். அப்படி பிரியங்கா இருக்கிறதா வந்து ராஜு வந்து சொல்லுவார் அந்த ஒரு விஷயத்தை அவங்கள்ட்ட அவங்கள சொல்வார். அதே தான் பாவனியும் சொல்லுவாங்க, பிரியங்கா வந்து ரொம்ப எல்லாரையுமே லவ்வபிளாக வந்து வச்சுக்கிட்டா அப்படிங்கிறதும் அப்போ தான் அவங்க சொல்லுவாங்க
ராஜு வந்து ரொம்ப ஒரு எனக்கே அறியாமல் நிறைய இடங்களில் வந்து அவரை ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஓகே, அந்த மாதிரி தான் அவர் என்கிட்ட நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அதை நான் இதுவரைக்கும் அவர்கிட்டயே சொன்னதில்லை. ஓகே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க. ராஜுக்கு பயங்கர பெருமையாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது ஸோ வீட்டில் பார்த்துட்டு தான் இருப்பாங்க, ரியாக்ஷன்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியாது. என்ன அவங்க ஒய்ஃபால் போன எபிசோடில் இப்போ ஜாக்கி சொன்னாங்க, கடவுளே பார்ட் ஒன்ல ஜாக்கி சொன்னார் அவங்க ஒய்ஃப்ட்டு வந்து அவர் கூட சொல்லிட்டு வரான், பார்த்தல நான் பாரு அந்த இடத்துல ஆச்சரியமாக தான் பார்த்தேன். ஒருத்தர் ஆச்சரியமாக பார்க்கறதுக்கும் ப்ளஷ் பண்ணி ரசித்து பார்க்கறதுக்கும் ஒரு ஒய்ஃபுக்கு வித்தியாசம் தெரியாதாங்க, குள்ளாவையும் போடுங்க அதே தான். அந்த மாதிரி ஒரு ஒய்ஃபுக்கு தெரியாதா, கண்டுபிடிக்க முடியாதா அவங்களால, அடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வீட்லேயும் கொசு பேட் இல்லாமல் போயிடும். ராஜு ஒய்ஃப் நம்மளும் டிப்பு தரும், ரத்தினமே முத்தம் வைக்கவா, அதுக்காக பட்டணம் போய் வக்கீல் வைக்கவா, வெக்கத்தையும் ஒத்தி வைக்கவா, அதுக்காக மந்தையில பந்தி வைக்கவா, ஓடிவா ஓட பக்கம் ஒளியலாம் மெதுவாக. அற்புதமான ஒரு பாட்டு சார், எதுக்கு எடுத்துட்டு வந்தீங்கன்னு தெரியல, ஏதோ ஒன்று சமாளிக்கிறீங்களா? அது வந்து ரொம்ப டீட்டெயிலாக போட கம்பெனி ரெகுலேஷன் சீக்ரெட்டில் வெளியே போயிடும், எல்லாருமே அலர்ட் ஆகிடுவாங்க. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் தட் யூ நோ. அதே தான் தெரிஞ்சிருச்சு. ஸோ அதை வந்து பாவனி வந்து சொல்லுவாங்க, அதே போல் அமீரியும் அவங்க வந்து ரொம்ப பாராட்டுவாங்க. அண்ட் நிருப்பும் நிருப்பும் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக பயங்கரமாக விளையாடு பயங்கரமாக இல்லைனா அப்படி ஒரு கிரியேட் பண்ணி வச்சுட்டாரான்னு தெரியல. வெளில வந்து பார்த்தா தான் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். இல்லை சரி ஏதாவது ஒன்று இப்போ இந்த அப்ரைசல் மீட்டிங்கில் அப்ரைசல் மீட்டிங்கில் நம்ம கழுவி ஊற்றுவாங்க, அதை விட்டுருங்க. அந்த கிளம்பு உள்ள கம்பெனிலேருந்து இப்படி ஒரு ஒரு ஒர்க்கரே இல்லை, இவங்ககிட்டேருந்து நம்ம கற்றுக்கலாம், நோ சொன்னதே இல்லை, ஷீ இஸ் வெரி அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் அப்படி இப்படிலாம் பேசுவாங்க. அந்த மாதிரி தான் வேறு வழி இல்லை, எல்லோரும் நல்லா பேசணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ நெருப்பை பற்றி நம்மளும் பேசி தான் ஆகணுமே அப்படிங்கிறதுக்காக பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே அவர் ஜெயிச்சு வந்த விதம் எல்லாருமே தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அவரை போய் ஃபைனலிஸ்ட்ல ஏன் வந்தாருன்னு கேட்குறப்ப என்னத்த சொல்கிறது சொல்லுங்க. அதாவது வெளியில தான் பேசியிருப்பாங்க பிரியங்கா, இதுக்கு தாமரைக்கே தண்ணி ஊற்றிட்டு போயிருக்கலாம் உள்ளார அப்படின்ட்டு. ஸோ டிசர்வ் கண்டென்ட் கண்டஸ்டன்ட்னும் போது நெருப்பு கம்பேர் பண்ணும்போது தாமரை எவ்வளோ பெட்டர், ஏன்னா வீட்டுக்கு நிறைய உழைச்சிருக்காங்க போயிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள். பட் அவங்க சந்தர்ப்பவாதி ஒற்றுமணி அதெல்லாம் வேற விஷயம், இவரை கம்பேர் பண்ணும்போது அவங்க எவ்வளோ பரவாயில்லன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன். கம்பேரிட்டிவ்ல என்ன அப்படின்னா நிறைய இடங்களில் காயப்படுத்தி செல்ஃபிஷாக இருந்த நெருப்பை விட ஏதோ அட்லீஸ்ட் ஒட்டினி ஏதோ இருந்தாலும் சமைச்சு கிணிச்சு கொடுத்துருக்காங்கல்ல, அதனால சொல்லும்போது தாமரை வந்து அவ்வளோ சிறப்புலாம் கிடையாது. பட் கம்பேரிட்டிவ்லி இட்ஸ் குட், அவ்வளோதான். இவர் போனதுக்கு அவங்க போயிருக்காங்க பார்த்தீங்களா, உங்கள் வாயிலே இட்ஸ் குட் என்று சொல்ல வைத்து விட்டார் தாமரை. வாவ் வாவ். ஓகே, ஸோ அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக அவன் எல்லாருமே சொல்லிட்டாங்க, நிருப்பும் சொல்லிடுவார், ராஜுவையும் வந்தார், அதுக்கப்புறம் வந்து அமீர் கிட்ட வந்து அந்த ஸ்போர்ட்டிவ் இருந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பேசி முடிப்பாங்க. இது முடித்த உடனேவே பிக்பாஸ் வந்து அடுத்து ஒரு டாஸ்க், ஏன்னா சும்மா உட்கார வச்சுட்டு இருக்க முடியாது இல்லையா, ஒரு டே உட்கார வச்சு டைமுக்கு ஸ்கோர்லாம் கொடுத்துட முடியாது. இங்கேயே நம்ம வந்து நாங்கள் சும்மா உட்கார வைத்திருந்தோம், அதனால் இன்று கால் மணி நேரம் மட்டும் பார்த்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதேமாதிரி நாமளும் வந்து என்ன நாங்களும் வந்து இதை வந்து பண்ணலாம், அதனால் வந்து ஒரு சிங்கிள் எபிசோட முடிக்கணும் நம்மளாலையும் சொல்ல முடியாது. சார் நீங்கள் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்கீங்களே வாட்ஸ்அப் பற்றி, அங்கே இன்ஃபர்மேஷன் ஒன்று கொடுத்துருக்கீங்க, இப்போ ஒரு நியூஸ் சொல்லியிருக்கீங்க. எது மேடம் சார் வாட்ஸ்அப்பில் வந்து அவங்க அந்த ஒரு நியூஸ் கொடுத்தீங்களே சார், அவுட் சைட் வேர்ல்டில் என்ன நடக்குது அப்படின்னா. ஆ யா எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த மாதிரி நம்மளும் சுவாரஸ்யமாக எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. போகலாம் இல்லை, அதேமாதிரி யூஎஸில் வந்து ஒரு தடுப்பூசிக்கு எதிராக ஒருத்தர் போராட்டி இருந்தாராம், செத்துப்பட்டாராம் ஆக்சுவலி. கரெக்டாக அந்த மாதிரி ஆள்லாம் தூக்குது ஊசி போட்டுக்காங்க, அவ்வளோதான். உமைக்கிறான் அதெல்லாம் பாவ பொண்ணெல்லாம் பார்க்கறது இல்லை, டப்பு கப்புன்னு தூக்கிட்டே இருக்கு. ஸோ டோன்ட் டூ திஸ் டிலே ஃபார் திஸ் ஓகே, உடனே ஆமாம் டோன்ட் டிலே திஸ், உடனே வந்து ஊசி போட்டுருங்க. நல்ல விஷயம். ஸோ அடுத்ததாக வந்து கிஃப்டட் கிஃப்ட்டு கொடுக்குற ஒரு சம்ம ஒரு நிமிஷம். இந்த கிஃப்ட்டு கொடுக்கறது போன சீசன் எனக்கு உண்மையிலே ஞாபகம் வராமல் இல்லை, அதை தவிர்க்கவும் முடியலன்னு வச்சுக்கோங்களேன். ஆரிக்கு கிடைச்ச கிஃப்ட் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஸோ அதன் பிறகு இப்போ வந்து இந்த சீசனுக்கான விஷயங்கள் ரொம்ப ஒரு க்யூட்டாக இருந்தது வந்து அமீர் வந்து அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண விதம், அதாவது நான் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறது வந்து மேலேருந்தே இருக்கிறதே ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னும் பொழுது பிரதர் மை டியர் பிரதர் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பாரு ராஜுவை. அண்ட் அது உள்ளதான் இல்லை, அவங்க ரெண்டு பேரும் ஒரு பாண்ட், அது ஆக்சுவலி இந்த ஒரு பாண்டு தான் வந்து சிபி நினைவுகளை வச்சு அந்த 12 லட்சத்தோட அவர் வந்து ஒரு கோச்சின் போயிட்டாரு, ரெண்டாவது லாபத்தோட போயிருக்காரு. நம்ம ஒரு வீடியோ போடுறோம் தாமரை எவ்வளவு சம்பாரிச்சாங்க அப்படின்றதும், தாமரை ஆதரவாளர்கள் எல்லாம் கொஞ்சம் அதை பார்த்து நீங்க வந்து நீ உசி போட்ட விடுங்க நான் போங்க. ஆமா பாவம், சரியா அப்படிதான் சொல்லுங்க, அதுதான் பாவம் என்ன பண்றது சொல்லுங்க சரியா. சோ சிபிக்கு அந்த ஒரு தான் ஷாக் ஆகி போச்சு. அது எப்பவுமே தான் இப்போ நம்ம ஜாக்கி சொன்னார் இல்லைங்களா, அன்பு அப்படியே பரவிக்கிட்டே இருக்கும் அப்படின்ட்டு. சிபிக்கு அதை எப்படி திரும்ப வர வைக்கிறது அப்படிங்கிறது தெரியல.
அந்த அன்பை நம்ம வர வச்சு. எப்படி மேடம் அன்பை? எனக்கு கூட தெரியாது எப்படி மேடம் சொல்லிக் கொடுக்கணும். அதே நான் உங்களுக்கு சொல்லணும். எனக்கு இந்த வீட்டுல என்னையும் அறியாமல் இப்படி ஒரு பாண்டிங் ஏற்பட்டது காரணம் ஏன்னா அவர் அண்ணாச்சி அண்ணாச்சின்னு இருந்த டைமில் அண்ணாச்சி கரெக்டாக போகும்பொழுது அமீரோட என்ட்ரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த விஷயங்கள் வந்து அவருக்கு ரொம்ப அந்த பாண்டிங்கை ஏற்படுத்தின ஒரு ஆள் அப்படின்ட்டு ராஜு வந்து அவருடைய அந்த ஜாக்கினை வந்து அமீர் கொடுத்துவார். அதில் என்ன கொடுமைனா தம்பி இங்கே வாங்க அப்படின்போது ஆசையாக பிரியங்க எழுந்து ஓடி வருவாங்க. அவங்கள தான் தரப்புறாங்க. ஐயோ இல்லை 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 அவரை கூப்பிட்றேன். தெரியாது இருக்கும் கழுத்து அப்போ நீங்கள் உங்களுக்கு கொடுத்தவங்கெல்லாம் இல்லைன்னு சொல்கிறீங்களா மேடம்? அந்த பாட்டில் நந்தினியில் உங்களுக்கு எதுவும் கொடுத்தது? அதெல்லாம் நான் எதுவுமே சொல்லியே. தண்ணி வந்துட்டு கை மட்டும் சும்மா இருக்குது அப்படின்னு. நான் பார் நந்தினி என்னம்மா இந்த மாதிரிலாம் பார்த்துக்கோ என்ன நடக்குது இங்கேன்னு சொல்லிட்டு. ஜாக்கி எவ்வளோ கிளவராக பிச்சை எடுக்கும் அரிய காட்சின்னு வாங்க. ஐயோ வர வர உங்களோட இந்த கமல் சார் சொல்றது இன்னும் ரொம்ப மோசமா பண்ணிருக்கீங்க. அதாவது அந்த பாவனி பாவனி நினைக்கிறேன் ஆக்சுவலி பா பா பாவித்ரா அவ மெசேஜ் அனுப்பிச்சிருந்தா. அதாவது ஒரு ஒரு சீசன்ல நீங்க வந்து இந்த கமெண்ட் எல்லாம் படிச்சுட்டு பேசுவீங்க எல்லாத்துக்கும் நீங்க பதில் கொடுப்பீங்க. இந்த வாட்டி ரொம்ப அதிகமா கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டென்ட் வேற ஒண்ணும் இல்லம்மா நல்லா தெரியும். அப்புறமேட்டா இந்த பொந்துல வந்து புகை போட்டா இளிங்க ஒளியாடல அந்த மாதிரி கதையை போட்டு அது வந்து ஒரு ஜாலியாவே போயிட்டு இருந்துன்னு வச்சுக்கா கொஞ்சம் இன்ஃபுளுயன்ஸ் ஆனது வந்து உண்மை ஆக்சுவலி கண்டிப்பா. அதுல வந்து மாற்று கருத்தையில அதை மறுக்கவும் முடியாது. அதை ரொம்ப பாயிண்ட் அவுட் பண்ணி அவர் சொல்லியிருந்தா ஆக்சுவலி அது நாளைக்கு அந்த ஆடியோ போடுறேன் அதை நீங்கள் எல்லாமே பாருங்கள். ரொம்ப டீட்டெயிலாக எந்த இடத்துல எப்படி வந்து அது மாறிச்சு மடம் மாறிச்சு எப்படி நீங்கள் போனீங்க அப்படின்னு கரெக்டாக சொல்லியிருந்தா கண்டென்ட் வேறு எதுவுமே கிடையாது ஆக்சுவலி. அதான் உண்மையும் கூட ஆக்சுவலி அதுவும் ஒரு காரணம். பட் இது இது மாதிரி என்ன சொல்கிறது இது மாதிரி நம்ம சொல்லி அவங்க சொல்லி அப்படி அது ஒரு ஜாலியாக அப்படியே போயிட்டு வச்சுக்கோங்களேன். இன்னும் கூட வந்து ஃபுல் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி திட்டி தீர்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி நான் வந்து கமெண்ட் பாக்ஸ் ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணி வச்சிருந்தேன். மற்ற நிறைய பேர் ரொம்ப ஓவரா போனவங்களாம் பிளாக் பண்ணியாச்சு. மற்றபடி வந்து ஓரளவுக்கு போட்டவங்க ஒருத்தவங்க கூட ஏதோ தூணு போட்டிருந்தாங்க ஆக்சுவலி எச்சு விட்டிங்கன்னு கீழே போடலான்னு பார்த்தேன். சரி எதுக்கு ஏதோ சொல்லிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி வச்சுக்காங்களேன். பொதுவாய்க்கு வந்ததுக்கு அப்புறம் இது மாதிரியான விஷயங்கள்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த கமெண்ட் மூலமா அவங்கள நம்மளால பார்த்துக்க முடியுது. அதாவது அவங்க அவங்க சொல்ல வர்றது என்னன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து இப்படிலாம் சொல்லிட்டீங்க தூண் தான் ஆரம்பிச்சாங்க அவங்க எல்லாம் சொல்லிட்டு
அதாவது நான் என்ன செஞ்சனோ அதான் அவங்களும் செஞ்சிருக்காங்க. அவ்வளவுதான், புரியுதுங்களா? அதான் வித்தியாசம். அவங்க என்ன என் மேல குற்றச்சாட்டு வச்சா அதுதான் அவங்களும் அந்த கமெண்ட்ல சொன்னாங்கன்னு வச்சுக்காங்க. ஸோ அதனால வந்து அந்த மாதிரி மனிதர்கள் நம்மளுக்கு பாக்குறது. ஸோ நிரூப்புக்கு வந்து இவங்க அவங்களோட ஸ்டட்டு கொடுப்பாங்க. ஹங்க் வந்து திஸ் சூட்ஸ் மீ சூட்ஸ் யூ மோர் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டு விட்டாங்க. அது நல்லா பார்த்துனே இருப்பாரு அமீர். அந்த இடத்த நல்லா நோட் பண்ணுங்க. உனதல்லவா எதை கேட்ட போதும் தரக்கும் உயிர் கூட உனக்காய் விட கூடுமே. தருகின்ற பொருளாய் காதல் இல்லை, தந்தாலே காதல் காரல் இல்லை. எந்த பேபி நீ வாரா, எந்த பேபி தனியும் வர்ண ஜாலம் கொண்டு போகும் பாடலாம். அப்புறம் பார்த்தா இது பிரேஸ்லெட் கொடுத்தோடனே சொல்லுவாங்க. இது எனக்கே மாட்டாங்களா? அவரான விஷயம்னா டிஜிட்டல் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சாங்க பாத்தீங்களா? ப்ளூ கலர் பாத்தீங்களா? அடிக்கிறதெல்லாம் ஒரே நாள் சும்மா உட்காந்து அடிக்கிறதுலாம் பெரிய விஷயம் மேடம். ஆனா இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது இல்லையா, இவங்க அவங்களுக்கு கொடுத்தது அவங்க இவங்களுக்கு கொடுத்தது, அதில் வந்து மற்ற நாளாக இருந்தால் அவருடைய வெளிப்பாடு அன்னைக்கு காலையில் இந்த டாஸ்ல தான் சாங்காக அடிச்சுக்கோங்க. வெளியில் வந்து அடித்து புரண்டுக்கிட்டு என்னென்ன இருக்கும் அடிப்படை இதுவாக தான் இருக்கும். ஐரக்கம்பல் உனக்கு கொடுத்தாலும் பிரேஸ் கொடுத்தாலும் அப்படின்னு போட்டு அடி குமார் கொடுத்து கொடுத்துட்டு டாஸ்க்காக நாங்கள் அதை பண்ணணும்னு சொல்லிடுவாங்க. இது வந்து என்ன, இந்த அஞ்சு நாளுமே வந்து எங்கள் வீட்டில் எல்லாராலும் கார்த்திகை அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஒருவேளை இவருங்க கொடுக்கறதுக்கு முன்னாடியே அடுத்து அடிப்பாரு அமீர் வந்து உண்டால வேண்டாம் உன்னால வேண்டாம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ராஜு வந்து அடிப்பாரு. அது நல்லா இருக்கும் அந்த மூமெண்ட்டு. பட் அது கொஞ்சம் ஜாஸ்தி தான் வச்சுக்கோங்களேன், 2.5 பவுன் தேரும் அப்படின்வாங்க. எனக்கு தெரியாது அப்படின்னு எவ்வளவு பவுன் போட்டிருக்கேன் அதெல்லாம் தெரியாது. வீட்டை பார்த்தாலே இது தேரும் பழகு மேடம். அது அதை விட அமீர் டே அது எனக்கு தானடா என்னோட தான்டா எடுத்து அவங்களுக்கு கொடுக்குற அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ இதன் பிறகுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராஜு வந்து அமீருக்கு அவரோட ஜாக்கெட் அப்புறம் அந்த ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் மேடம். ஆக்சுவலி பிச்சை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சில கமெண்ட் வந்தது. அப்படி ஒரு நிலமை வந்தோம்னா நேர்மையா நாங்கள் பிச்சை எடுப்போம். நாங்கள் பிச்சை தான் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு பண்ணுவோம் வச்சுக்காங்களேன். எல்லாரும் வந்துட்டா போதும் இல்லை சொல்கிறேன். அது ஒரு கமெண்ட் ஒன்று வந்து அதுக்கு சொல்கிறது ஏன்னா சொல்கிறவனுக்கே வந்து நாளைக்கு பிச்சை எடுக்கிற நிலமை வரும். கமெண்ட் போட்டாலும் அவனுக்கே கூட வரும். அப்படி வந்ததுன்னா நீங்களும் நீங்களும் வந்து நேர்மையாக பிச்சை எடுங்க போதும். எங்களுக்கு வந்து நேர்மையாக பிச்சை எடுக்கிறது எங்களுக்கு தெரியும், அதை நாங்கள் நேர்மையாக பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஓகே. அதாவது நீங்கள் படித்த ஸ்கூலில் நாங்கள் ஹெட்மாஸ்டர் ஏன் வச்சுக்கோ. ஸோ அதன் பிறகு பாவனிக்கு மட்டும்தான் கிஃப்ட் கிடைக்கல, யாருமே எதுவுமே கொடுக்கல அவங்களுக்கு. ஆமாம், அமீருக்கு வந்து அமீர் ஓபனா கேட்டுவாரு என்னவோ அந்த கடுக்கன் தான் வந்து எனக்கு ரொம்ப சென்டிமெண்ட்னு.
சென்டிமெண்ட்டே அங்கே கொடுத்தனோடனே இவங்க அப்படியே சொல் ஹே அந்த மாதிரி கிடையாது ஹீஸ் லைக் மை பிரதர் அப்படின்னு அவன் வந்து ஒரு ஒரு ஃப்ரெண்ட் ஒரு இரிட்டேட்டிங் ஃப்ரெண்ட் இருப்பான்லாம் அவன் தான் இது ஆரம்பத்துலேருந்தே அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வேறு பட் இருந்தாலும் கொஞ்சம் வைரக்கம்மல் வந்து அங்கே போயிடுச்சு அப்படின்னு பொழுது அதான் இந்த நேரத்தில் மட்டும் ஒரு வேளை இதுக்கப்புறம் டாஸ்காக இருந்தால் அடிச்சுக்கிறப்ப ஒரு சாங் மட்டும் இந்த இடத்துல நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம் அடக்கை நீட்டும் தம்பியே என கட்டி வைத்தால் அன்னையே நீ வெட்டினாலும் நீரை வார்க்கும் இந்த பாறையே அப்படின்ற மாதிரி போகணும் வச்சுக்காங்களேன் ஸோ அதனால அது மாதிரி அடிச்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருந்தாலும் ஸோ இது முடிஞ்சது அதுக்கப்புறம் தான் வந்து அந்த அந்த கேள்வியும் அவர் கேட்டு வர உடனே இவங்க வந்து விளக்கம் கொடுப்பாங்க அதுமாதிரி அவங்க இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க நீ கொடுத்த எனக்கு அந்த டிஷர்ட் ஏதோ ஜர்க்கினோ என்னவோ ஒன்று இருக்கு அண்ணாச்சி கொடுத்தது இதெல்லாம் வந்து நான் என் கூடவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ அப்படி சொல்லிடுவாங்க அவர்கிட்ட முடிஞ்சது நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் வந்து ஏதாவது முக்கியமான பாயிண்ட் இப்படி சிரிச்சு ரெண்டு பேரும் விட்டோம்னா அதை கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க நிறைய விட்டுருப்பான் ஆக்சுவலி ஆமா ஆமா அதன் பிறகு வந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா சேனல்ல அண்ட் ஜாக்கி விலாக் ஜாக்கி சினிமாஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க யானி சாரீஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதன் மூலமா எங்களுக்கு நீங்க ஆர்டர்களை கொடுக்கலாம் ஸோ வேற என்ன மீண்டும் வேறொரு எபிசோட்ல உங்களை நான் சந்திக்கும் வரை அதுவரை நன்றி கூறிடுவது உங்கள் ஜாக்கி ஷேர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்